தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் தனது கவனத்தை சினிமா பக்கம் திருப்பியுள்ளார் நடிகர் கமலஹாசன். உலக நாயகன் கமலஹாசனும் நடிகை மீனாவும் 25 வருடங்களுக்கு பிறகு இணைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. த்ரிஷ்யம் படத்தின் 2 பாகம் மோகன்லால் மற்றும் மீனா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தையும் தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் சீன மொழிகளில் ரீமேக் செய்வதாக அறிவித்துள்ளனர். தமிழிலும் த்ரிஷ்யம் பாகம் 2 பாபநாசம் பாகம் 2 உருவாக உள்ளதாகவும் இதில் நடிக்க கமல் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல் பாகத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்த கௌதமி 2 பாகத்தில் நடிக்க மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக நடிகை மீனாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் கமலஹாசனும் நடிகை மீனாவும் ஏற்கனவே கடந்த 1996 ஆண்டு வெளியான அவ்வை சண்முகி படத்தில் ஜோடியாக நடித்திருந்தனர். இந்த நிலையில் 25 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஜோடி சேர்வது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதேவேளை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் நடிக்கவுள்ள விக்ரம் படம் குறித்து முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. நடிகர் கமலின் 232 படம் விக்ரம். கமலின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இந்த நிலையில் விக்ரம் படத்தில் பிரபல சண்டை பயிற்சி இயக்குநர்களான இரட்டையர்கள் இணைந்துள்ளதாக லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அன்பு மற்றும் அறிவு ஆகியோர் ஏற்கனவே KGF, கைதி, கபாலி, மெட்ராஸ் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் பணியாற்றியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.